அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளியில் கோழி வளர்க்குறதுக்கு புழுக்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மீனமிலம் போட்டு வச்சுருக்கோம்ல, மீனமிலம் போட்டு அதை வடிகட்டிட்டு பிறகு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் இந்த மாதிரி ஒரு 200 லிட்டர் பேரலில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்படி போட்டு வச்சுட்டு அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணீர் மட்டும் ஊற்றிட்டு அதை மூடி வச்சிட்டோம்னா போதும். அதிலேருந்து ஒரு 7 நாட்கள்லேயே வந்து புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். நாட்கள் ஆக ஆக இந்த மாதிரி பெரிய பெரிய புழுக்கள் எல்லாமே வரும். இது வந்து நம்ம கோழிகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி புழுக்களை தினமும் ஒரு முறை வந்து தீவனமாக போடும்போது கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது கோழிகள் இடக்கூடிய முட்டைகளும் பொறிப்புத்திறனோட நல்லா பெரிய நல்லா ஒரு ஆரோக்கியமான முட்டையாக கிடைக்கும். குஞ்சுகளுக்குமே வந்து இந்த மாதிரி புழுக்கள் போட்டோம் அப்படின்னா குஞ்சுகளுமே வந்து அதோட இடை வந்து அதிகரித்து நல்லா ஆரோக்கியமாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி புழுக்களை வந்து உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கு போடுறோம். இது வந்து ரொம்ப எளிமை தான். நம்ம மீனாம்பிலம் போட்டுட்டு அந்த கழிவை வந்து தூக்கி தென்னை மரம் இந்த மாதிரி நிறையா இதுக்கு போடுறோம். ஏன்னா நம்ம வந்து நிறையா மீன் கழிவுகள் வந்து பயன்படுத்துகிறோம். எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 400-500 கிலோ கிட்டாவது மீன் கழிவு வந்து நமக்கு வந்து வருது. அதனால் வந்து நம்ம அதில் வந்து ஒரு பகுதி மீன் கழிவை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று போகாமல் மூடி வச்சுட்டு ஒரு 10-20 நாள் கழித்து திறந்து பார்த்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து புழுக்கள் வந்து நிறையா வந்து உருவாகும். அந்த புழுக்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும், பாருங்கள் எவ்வளோ புழுக்கள்னு. இதை வந்து கோழிகள்கிட்ட போட்டோம்னாலே நல்லா சாப்பிடும், பாருங்கள் எவ்வளோ வேத்தில் வந்து சாப்பிடுது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து இதோட முயற்சி பண்ணியும் பார்க்கலாம். நம்ம கரையான் உற்பத்தியுமே வந்து ரொம்ப எளிது தான். அதுவுமே அதை பற்றியுமே வந்து நம்ம இன்னொரு காணொலியில் வந்து சொல்கிறோம். அது நிறையா பேர் இந்த பானையை வச்சு செய்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு முறையில் வந்து கரையானை வந்து எளிதாக வர வைக்கலாம். நம்மளுக்கு காலையில் எழுந்த உடனேயுமே இந்த டப்பை தூக்கி விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வரிசையாக வந்து புழுக்கள் வந்து அப்படியே ரவுண்டில் வந்து கொட்டும். அப்படி கொட்டும் போது எல்லா கோழியுமே வந்து வரிசையாக அப்படியே கொத்திட்டீங்க, அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நிறையா பேர் கோழி வளர்க்குறோம், அவங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து கண்டிப்பாக பயன் உள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க நலமுடன்.